இப்போ இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா செல்லம்மா மலர் ரெண்டு பேரையுமே தேடி ரொம்பவே கழிச்சு போய் வீட்டுக்கு போயிடுறாரு சித்து. வீட்டுக்கு போகிறோன்னா மலர் பாப்பாவும் இல்லை செல்லம்மாவும் இல்லை அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஷாக்கிங் ஆகுது. இன்னொரு பக்கம் செல்லம்மா வந்து மலரை தேடிட்டு போனாங்க இல்லையா மாணிக்கத்துட்டு, அப்போ வந்து மாணிக்கத்தோட சண்டை போட்டு மாணிக்கம் தலையில் பாட்டில் வச்சு அடிச்சிடுறாங்க. மாணிக்கம் வந்து மயக்கம் வந்துடுது. இதனால வந்து மலரை காப்பாற்றிட்டு செல்லம்மா எஸ்கேப் ஆயாச்சு. இந்த விஷயத்தை தலையை பிடிச்சிட்டு போயிட்டு எனக்கு தலையில் அடிபட்டுருச்சு, செல்லம்மா அடிச்சு மலரை கூட்டிகிட்டு போயிட்டா. என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும்னு மேகா கிட்ட போயிட்டு மாணிக்கம் கேட்க முடியாது. ஒன்று இப்போ நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னா என்னை போலீஸ் பிடிச்சிரும் அப்படின்னு மேகா சொல்கிறாங்க. அப்போ உனக்கு ஒரு உதவி அப்படின்னா என்கிட்ட வருவேன், எனக்கு ஒரு உதவினா பண்ண மாட்டியா? இப்போவே போயிட்டு நான் அப்ரூவர் ஆகிறேன் போலீஸ்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா போலீஸ் வந்து வந்துட்டுருக்காங்க ஆப்போசிட்டில். நான் வந்து அப்ரூவர் ஆகிறேன் எல்லாத்துக்காரன் நீ தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு மாணிக்கம் நேராக போலீஸை தேடி போக, உடனே ப்ளீஸ் மாணிக்கம் வேணாம் வேணாம்னு மேகா கத்திக்கிட்டே போகிறாங்க. வேறு வழி இல்லாமல் ஒரு பெரிய உருட்டு கட்டி எடுத்து மாணிக்கம் தலையில் அடிச்சுட்டு ஓடி போயிடுறாங்க மேகா. மாணிக்கம் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஆப்போசிட்டில் வந்த போலீஸ் வந்து மாணிக்கத்தை செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ பல்ஸ் இல்லை, இந்த மாதிரி ஹார்ட் பீட்டும் இல்லை, மாணிக்கம் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ மேகா வந்து தொடர்ந்து எஸ்கேப் ஆகிட்டே இருக்காங்க. எப்போ தான் வந்து போலீஸ்கிட்ட பிடிபட போகிறாங்க, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சீரியல் முடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.